ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அரண் ஃப்ரம் ஆர்வி அப்டேட்ஸ். நீ நான் பார்க்க போகிற டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் என்னன்னா, ஒரு சொந்தமாக ஒரு காரோ இல்லை ஒரு பைக்கோ ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு. அந்த சொந்தமாக காரோ பைக்கோ வாங்கிட்டால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கோயிலுக்கு போயிட்டு சாஷ்டாங்கமாக அப்பனே முருகா நான் கஷ்டப்பட்டு ஒரு பைக் வாங்கிட்டுக்கிறேன், அதில் எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் ஆகக்கூடாது, எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் வேண்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் எடுத்தோட ஒரு எலுமிச்சுள்ள வச்சு சதக்கு சதக்கு நேற்றுவோம். எதுக்காக அந்த இளஞ்சுலத்தை ஏற்றுறோம் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாது. எனக்குமே ஃபஸ்ட்டு தெரியாமல் தான் இருந்தது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டால் ஸோ தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால் எனர்ஜி தரக்கூடிய ஒரு எலுமிச்ச பழத்தை எதுக்கு வீணாக காரில் வச்சு ஏற்றுறாங்க, வண்டியில் வச்சு ஏற்றுறாங்கிறத நீ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விட்டமின் சி கொண்ட எலுமிச்ச பழம் வீணாக போகிறது எதனால் அப்படிங்கிறத நீ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே இருக்கிற கேரக்டர் என்ன, வழி வழியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவோம், பட் எதுக்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனால தான் பல பிரச்சனைகளை கொண்டு விடுது, பல பேர் கேட்குற கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாமல் போகிறதும் அதனால தான். ஸோ இதெல்லாம் மூட பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்கி வச்சிடறாங்க. ஸோ நம்மளும் புறக்கணிக்கப்பட்டு விடுகிறோம். இதுதான் ரியல் ஃபேக்ட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, வாகனங்களுக்கு எலுமிச்சை பழம் வைக்கணும். இது முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், வாகனங்களுக்கு எலுமிச்சை பழம் வைக்கணும், அது கரெக்டு. பட் வாகனங்கள்னு சொன்னது எதை அப்படிங்கிறத நம்மளுக்கு தேவையானது. ஆதி காலத்துலேருந்தே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ ஆதி காலத்தில் வாகனங்களாக இருந்தது என்ன, மாட்டு வண்டி, குதிரை வண்டி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆதி காலத்தில் வாகனங்களாக இருந்தது. இப்போ நம்ம வந்து தேவைகள் அதிகமாகிடுச்சு. ஸோ எரிபொருள் கண்டுபிடிச்சிட்டோம், நம்மளுக்கு வந்து அதிக ஸ்பீடில் வந்து புது புது டெக்னாலஜிஸ் வந்ததுனால நம்ம வாகனங்கள்னு சொல்லிட்டு மாடிஃபை பண்ணி வந்துட்டோம். பட் ஆதி காலத்தில் இருந்த வாகனங்கள் மாட்டு வண்டி, குதிரை வண்டி, இந்த மாதிரி வண்டிகள் தான் இருந்தது. ஸோ அது வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எலுமிச்சை வச்சு அதை ஏற்றணும் அப்படிங்கிறது நியதி. எதுக்காக ஏற்றணும் அப்படின்னா, மாடு ப்ளஸ் குதிரை இந்த மாதிரி விலங்குகளெல்லாம் அது உயிரினம் தானே, அதோட காலில் வந்து விலங்கு செல்கள்லாம் இருக்கும்ல. ஸோ தாவர செல்கள், விலங்கு செல்கள்லாம் படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி விலங்கு செல்லாம் இருக்கும்போது அதுவும் ஒரு சில தொற்றுகள் பாக்டீரியாவால் பாதிக்கப்படும். இதெல்லாம் ரியலாக நடக்கிற ஒரு ரியல் ஃபேக்ட். ஸோ அது வந்து இப்போ ஒரு மாடு ஒரு குதிரையோ வந்து ரோட்டில் போயிட்டுருக்குன்னா அது சேறு சகதி இதெல்லாம் தாண்டி தான் போயாகணும். ஸோ அப்படி போகும்போது அந்த சேறு சகதியில் இருக்கிற அந்த பாக்டீரியாஸ் வந்து அந்த குதிரையோட கால் குழம்பை வந்து பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அது நடக்க முடியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு அந்த குதிரையோ மாடோ அதை மிதிக்கும் பொழுது அந்த எலுமிச்சை சார் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்காக வந்து செயல்பட்டு அதோட கால் பாதங்களை வந்து நல்லபடியாக சுத்தம் பண்ணி பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரே பேசிக் கான்செப்டுக்காக தான் எலுமிச்சை பழத்தை வச்சு போகிறதுக்கு முன்னாடி முதுக்கி வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இப்போ அது அப்படியே வாகனங்கள் மாறினதுனால எல்லா வண்டி வீலையும் வச்சு சதக் சதக்குன்னு ஏற்றிட்டுருக்குறோம். இதுதான் ரியல் ஃபேக்ட்டு. அதனால மக்களே, நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, எலுமிச்சை பழம் வாங்கினீங்கன்னா வீட்டில் போய் ஜூஸ் போட்டு குடிங்க. ஜூஸ் போட்டு குடிக்கும்போது எலுமிச்சை பழமும் கொஞ்சம் உப்பும் போட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து வேஸ்ட்டாக எலுமிச்சை பழத்தை வாகனத்தோட வீலில் வச்சு ஏற்றி தேவையில்லாமல் காசு விரயம் பண்ணாதீங்க. ஸோ நல்ல விஷயங்களுக்காக நல்லதை செய்யுங்க, மூட பழக்க வழக்கங்களை மாற்றிக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் மாட்டு வண்டி நிஜமாலுமே இருந்ததுன்னா நீங்கள் குதிரையோ மாட்டையோ வச்சு எலுமிச்சுலத்தை மிதிக்க வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது தப்பில்லை. பட் தேவையில்லாமல் வண்டி வீட்டில் எலுமிச்சுலத்தை வச்சு ஏன் ஒரு எலுமிச்சுலத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, இப்போ ஒரு எலுமிச்சுலை 8 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ விற்கிது, அதை வச்சு நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி போய் வழிபடணும் அப்படின்னா பூஜை பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சுலத்தை வாங்கி வண்டிக்குள்ளே வச்சுக்கோங்களே தவிர வண்டி வீலில் வச்சு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த டாப்பிக்கு. சொல்லியாச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விஷயம் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பாய்.